வீடியோ எனக்கு ஒரு எஸ்டி3 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரமி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. ஹலோ நே டிவி ஃபர்வியர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகர் சந்தானம் தனக்கு தானே ஒரு காம்படிஷன் அமைஞ்சுக்கிட்டாருங்க. என்னடா தனக்கு தானே காம்படிஷன்லாம் வளரணும்லாம் நினைக்கவேனா, நான் ஸ்ட்ரைட்டா நியூஸ் ஸ்கூலே போயிடுறேன். ஸோ நடிகர் சந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காமெடியன் ஆக்டராக இருந்துட்டு வந்தார். ஸோ அவரோட காமெடிஸ் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ அவர் ஒரு கவுண்டமணி சார்க்கு ஈக்குவலாக வந்து கம்பேர் பண்ணுவாங்க, ஏன்னா அவரோட காமெடி அவரோட கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். பட் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட கரியர்ல ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றதுக்காக காமெடியன்ல இருந்து ஹீரோவா தன்னை தானே ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு ஸோ ஹீரோவா படங்கள் பண்ண ஆரம்பிச்சார். பட் ஒரு சில படங்கள்லாம் வந்து சரியா போகல. அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, திரும்ப நீங்க வந்து காமெடியனாவே வாங்க, தமிழ் சினிமாவில் இப்போ காமெடியனுக்கு வந்து பஞ்சமா இருக்கு. அண்ட் அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே அவர் மிஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் சந்தானம் அவரோட நம்பிக்கையை கைவிடல, நிறைய படங்கள் வந்து ஹீரோஸா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 31 ரெண்டு படங்கள், அவர் நடிச்ச ரெண்டு படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சர்வர் சுந்தரம், இன்னொன்று வந்து டக்கால்டி. இந்த ரெண்டு படமே வந்து ஜனவரி 31 தான் ரிலீஸ் ஆக போகுது. சர்வர் சுந்தரம் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக எடுத்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணி ஒரு சில இஷ்யூஸால் இந்த படம் டிலே ஆகிட்டே இருந்தது. பட் கடைசியாக ஒரு வழியாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்கி இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார். அண்ட் இந்த படத்தில் ராதா ரவிலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காமெடியான ஜானரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டக்கால்டி படம் யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆனந்த் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சாரோட ஒரு அசோசியேட் டைரக்டர் தான் இவர். ஸோ இந்த டக்கால்டி படம் வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலான ஆக்ஷன் ஹீரோ மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த நியூஸ் கேட்ட சந்தானம் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம ஜாலியாக இருக்கிறாங்க. ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போது, எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், இந்த படம் எப்படி இருக்கும் அந்த படம் எப்படி இருக்கும்னு. பட் இருந்தாலும் ஒரே ஆக்டரோட படமே ரெண்டு படங்கள் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போது, ஸோ இந்த விஷயம் ரொம்ப புதுமையாக வந்து தமிழ் சினிமாவில் பார்க்குறாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை என்ன நினைக்கிறீங்க? சந்தானமோட ஹீரோ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது? இல்லை சந்தானத்தை நீங்கள் காமெடினா எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெட் டிவி ஃபார் யுவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எனக்கு ஒரு எஸ்டி3 இந்தியாஸ் நம்பர் 1 ரமி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. சும்மா கேளு.